அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2022 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை உடன்பயிர்களில் இருக்கிறோம். சிந்தசிஸ் ஆஃப் யோகா பக்கம் வந்து 113 பக்கம் இறுதி பத்தி, லாஸ்ட்லி த பிராக்டிஸ் ஆஃப் திஸ் கம்பல்சஸ் டு ரினவுன்ஸ் ஆல் தி இன்னர் சப்போர்ட்ஸ் ஆஃப் ஈகோயிசம், காஸ்டிங் தம் அவுட் ஆஃப் அவர் மைண்ட் and will and actions, and to eliminate its seed, its presence, its influence out of our nature. So இதுல வந்து this yoga அப்படிங்கறது நம்ம வந்து கர்ம யோகா பார்த்துட்டு இருக்கோம், of sacrifice அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ வந்து வேள்வி என்ற அந்த யோகம், அது வந்து என்ன கம்பல்ஸ்ல கட்டாயப்படுத்துறதுன்னு சொல்லலாம், வேண்டுகிறது அப்படிங்கிற பொருளும் வரும். To renounce all the inner supports of egoism, அந்த ஆணவத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா துணைகளையும் அதோடைய இணைகளையும் நம்ம விட்டு விலக்க சொல்றாரு, துறக்க சொல்கிறார். காஸ்டிங் தம் அவுட் ஆஃப் அவர் மைண்ட், இந்த காஸ்டிங்கிறது சாதாரண இதுல தூக்கி எறியறதுங்கிற பொருள். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? என்னங்கம்மா பாக்யலட்சுமிமா சொல்லுங்கம்மா? ரெண்டு பொருள் இருக்கும், ஒண்ணு வந்து இந்த வார்ப்புன்னு சொல்ற பொருள் இருக்கும், ஆனா இந்த இடத்துல வந்து தூக்கி எறிதல் அப்படின்னு காஸ்ட் அபேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கப்பல் படகெல்லாம் மூழ்கும் போது அந்த தேவையில்லாத வெயிட்னு நினைக்கிறதெல்லாம் தூக்கி எறிவோம். அதான் இது வந்து ஈகோ வந்து தேவையில்லாத, ஈகோ துணை போறது எல்லாமே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கிறதுனால அதை தூக்கி எறியணும். எங்கிருந்து போறோம்? காஸ்டிங் தம் அவுட் ஆஃப் அவர் மைண்ட், காஸ்டிங் தம் அவுட் ஆஃப் அவர் வில், காஸ்டிங் தம் அவுட் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ். அப்ப மனதில் வந்து ஆணவத்துக்கு துணை போகிற விஷயங்கள், இச்சை சங்கற்பத்துக்கு நம்முடைய துணை ஆணவத்துக்கு துணை போகிற விஷயங்கள், செயல்களில் ஆணவத்தில் துணை போகிற விஷயங்கள், அகத்தில் உணர்த்து அதை எல்லாவற்றையும் துறக்க வேண்டும். அண்ட் to eliminate its seed and to eliminate its presence and to eliminate its influence out of our and the இயற்கையில நம்ம இயற்கையில இருக்கக்கூடிய அதோட விதை, அதோட இருப்பு, அதோட தாக்கம். இப்போ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வந்து இதை போட்டிருக்காங்க, அது என்னது செல்வாக்குங்கிற சொல் தானே பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? கரெக்டா, அவர் பயன்படுத்தின சொல் வந்து செல்வாக்கு. அது வந்து பொதுவா அவர் ரொம்ப இன்ஃபுளுன்சியல் பர்சன், அவருக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அவர் சொன்னா கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து. பட் இந்த இடத்துல வந்து தாக்கம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்களும் அதை பத்தி சரியா தவறாங்கிறத சொல்லுங்க சரிங்களா. அந்த இடத்துல அப்படின்னா இதுல ஒரு நிறைய இப்போ வசந்தாமா சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய இந்த இதுக்குள்ள இந்த பேராகிராஃப் ரொம்ப ப்ரொஃபவுண்டா நிறைய இருக்கு விஷயங்கள், நம்ம ரொம்ப ஆழமா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதுல இது பாத்தீங்கன்னா சீடுக்கு என்ன, பிரசன்ஸ்க்கு என்ன, இன்ஃப்ளூயன்ஸ்க்கு என்ன, மூணு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சீடு. சீடு என்னன்னா நீங்க இந்த ரெண்டு சொல் சொல்லுவாங்கல்ல, ரஞ்ச புஞ்சன்னு சொல்லுவாங்க, அது உண்மையான சொல் என்னன்னு யாருக்காவது சொல்ல முடியுங்களா? நஞ்சைனா என்ன, புஞ்சைனால அது உண்மையான அடிப்படை சொல் என்ன? அப்படி சரி, அப்ப அப்படின்னா என்ன, நன்னா என்ன, நன் செய்தா என்ன, புன் செய்தா என்னது, சரி சரியான இதுதான் பிரிச்சது சரி. அதுக்கு உட்பொருள் என்ன நாம சொல்ல முடியுங்களா? நன்செய்க்கு நமக்கு தண்ணி நிறைய விடுற நிலம் எல்லாம் நன்செய்யா, நெல் விளையிற நிலம் எல்லாம் நன்செய்யா சொல்லுவாங்க சார். புன்செய் வந்து தண்ணி அதிகம் தேவைப்படாத மெயினான ஐட்டம் இல்லாம ஈஸியா விளைச்சி எடுக்கிற மாதிரி உள்ளது, அதுக்கு வந்து நன்செய் போல ஸ்ட்ரென்த் உள்ள நிலமா இருக்காது, கரடு முரடா அப்படி இருக்கிற இடமா இருக்கும்னு தோணுது எனக்கு, அது சரியா தெரியல. வேற யாராவது சொல்லலாம் சார். மதன் வந்து இருக்கும் போது எல்லாம் எல்லாரும் ஆர்டினரியா நினைப்பாங்க, ஆனா அது வந்து இன்ஸ்பைட் ஆஃப்
ரொம்ப பாதுகாக்காத இடத்துல கூட அது தைரியமான வருதுங்கிற மாதிரி அதோட மெரிட்ட கண்டுபிடிச்சுற மாதிரி. பொன்சேங்கிறது அதிகமான அதுக்கு போஷாக்க கொடுக்கவோ என்னமோ செய்யாமலே அங்க இருந்து நமக்கு கிடைக்கும் இல்ல, அதனால அது பொன் செய்கிறது ஈவன்தோ அதுக்கு நம்ம ஒண்ணும் ரொம்ப பண்ணலைன்னாலும் நன்செய்ங்கிறது நம்ம நல்ல வளமையான சூழ்நிலை கொடுக்கும் பொழுது அது மிக நல்ல பொருட்களை தருகிறது. சரி, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்ப நீங்க திருச்சி மக்கள் ஒரு ரெண்டு மூணு பேராது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்பதி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருச்சி பக்கத்துல, அது என்னன்னு தெரியுமா? செய்பதி யாராவது சொல்ல முடியுமா? அது வந்து திருப்புகழ் படிச்சவங்களுக்கு நல்லா வரும். எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க. எப்படி வந்தது, எப்படி சொன்னீங்க? யூகமா கன்ஃபார்ம்டா தெரிஞ்சு சொல்றீங்களா? செய்பதிங்கிற வார்த்தை தான், வயலுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, செய்பதின்னு படுத்த செய்னா வயல், பதினா அந்த ஊர், செய்பதினா வயலூர்னு திருப்பு. ஐந்து கல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை 8 கிலோமீட்டர் இருக்கலாம் தெரியல, திருச்சியில இருந்து எவ்வளவு நீங்க தான் சொல்லணும், வயலூர் தான் சரியா சொன்னீங்க. அது என்னன்னா நன்சை புன்சை அப்படிங்கிறது உண்மையான நீங்க அம்மா எல்லாம் ஓரளவு ஐடியாவோட சொல்லுவாங்க, நஞ்ச நலமா புஞ்ச நலமா எல்லாம் கேட்பாங்க. அது கொச்சையாக நஞ்ச புஞ்சைன்னு ஆயிடுச்சு. நன்றாக செய்ய வேண்டும், அந்த வயலை வந்து உழ வேண்டும், அதுக்கு நிறைய பராமரிக்கணும், அதை நான் நல்லா செய்யணுங்கிறதுனாலதான் நன்சை அப்படின்னா. புன்சைனா புழுதிபட செய்திருக்கும் அப்படின்னு அர்த்தம், புண் அப்படின்னா புழுதின்னு அர்த்தம். அதுதான் புஞ்சைன்னா நீங்க மானாவாரின்னு சொல்லுவாங்க, அது மழை பெஞ்சா. இங்க எந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன்னா, புஞ்சையில வந்து நம்ம வந்து அப்படி விதை தூவிட்டு போயிடலாம், தண்ணி பாய்ச்சணும், தண்ணி இல்லாம கூட இருக்கலாம், ஆனா எப்ப மழை வருதோ அப்ப அந்த மழை பட்ட அடுத்த இது அந்த அந்த விதைக்கு உயிர் வந்து அது முளைக்காரங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. நெல்லுக்கெல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் தேவைப்படும், நீர் எல்லாம் தேவைப்படும். ஆனா இந்த மாதிரி ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி இந்த சிறுதானியங்கள் சில இதெல்லாம் வந்துட்டு இந்த மானாவாரி பயிர்களுக்கெல்லாம் அது அவ்வளவு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல இருக்கிற குறிப்பு என்னன்னா, அந்த விதை வந்து எத்தனை நாள் கழிச்சும் முளைக்கும், அதற்குரிய இந்த நீர் வந்து சேர்ந்துருச்சுன்னா இது. இப்ப சமீபத்துல ஒரு இப்போ ஒரு வாரமா எந்த திரைப்படம் எல்லாரு காதலையும் விழுந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? திரைப்பட பெயர் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்ம காதல விழுவாங்க. அதுல ஒரு பாட்டு என்ன வந்ததுன்னா, நீர் சத்தம் கேட்டவுடன் நெல் பூத்து நிற்கும் அப்படின்னு ஒரு வரி வருது, ரொம்ப அழகா இருக்கு. உள் சத்தம் கேட்ட உடனே சிலை பூத்து நிற்கும், படை சத்தம் கேட்டவுடன் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும் அப்படிங்கிற வரிகள் வந்து ரொம்ப இலக்கிய தரமா இருந்துச்சு. இந்த பொன்னி நதி பார்க்கணும் என்கிற ஒரு கொச்சையாதான் ஆரம்பிக்குது, ஆனா இந்த வரிகள் வந்து ரொம்ப இதா இருக்கு. அதுல என்ன சொல்லுவாருன்னா, அந்த நீர் சத்தம் கேட்ட உடனே நெல் பூத்து நிற்கும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த விதை வந்து இங்க சீடுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஆணவம் என்ன தெரியுமா? நம்மளா நடிச்சிட்டு போய் இதெல்லாம் படிக்கும் போது சரி, நம்ம கொஞ்சம் ஆணவத்திலிருந்து விலகுறோம், ஆணவம் நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது நமக்கே தெரியாம அதோட விதை, நம்ம நினைப்போம் விதை தான் முதல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், அது உண்மைதான். ஆனா நம்ம விலகிடுச்சு, நம்ம ஆணவத்தை விட்டு விலகிட்டோம், நம்ம ரொம்ப அடங்கி இருக்கிறோம், ரொம்ப தாசானு தாசனா அடியாருக்கு அடியாரா நம்ம இருப்போம், ரொம்ப அபை அடக்கத்துடன் இல்ல ரொம்ப அடக்கத்துடன் இருக்கிறோங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் தோணும். ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா, அந்த விதை வந்து எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும், அந்த மூலை ஏதோ ஒரு இந்த தண்ணி மாதிரி ஒரு சூழல் வந்த உடனே அது முளைக்க ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? அந்த சொல்லல வந்து அவ்வளவு உட்பதிவு இருக்கு அந்த ஒரு வார்த்தையிலேயே. ஒரு ஆழ விருஷம் வந்து இத்தினூடு விதையில ஒரு அணு மாதிரி இருக்கிற ஒரு விதையில இருந்து ஆழ மரமே வர மாதிரி அந்த சின்ன விதை. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு செடியை புடுங்கி நம்ம மாதிரி வேரும் வேரடி மண்ணோடும் எடுக்க வேணும்னு சொல்றோம் இல்லைங்களா, அதோட அதுக்கும் மேல இந்த விதைங்கிறது கூட நம்ம கிட்ட இருக்க கூடாது. இந்த விதை எவ்வளவு சின்னதுன்னு யோசிச்சு பாருங்க, அந்த வித்து விதை அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு விஷயம், பிந்துன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இது எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் கொடுக்கணுங்கிறது தான், எலிமினேட் இட் சீட் அப்படிங்கிற வார்த்தை அவுட் ஆஃப் அவர் நேச்சர், நம்மளோட இயற்கையில அந்த விதையவே நம்ம வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விதைக்கு வந்து அவ்வளவு முக்கியமான, நம்ம வந்து சாதாரண விதை அது நம்ம விதை வந்து யூஸ்வலா பாசிட்டிவா தான் பார்ப்போம், ஏன்னா அந்த விதை இருந்தால்தான் செடி முளைக்கும் அப்படிங்கிற இடத்துல. ஆனால் இது வந்து ஆணவத்துடைய துணை போகக்கூடிய விதை,
அந்த விதம் கண்ணுக்கே தெரியாம இருக்கும். நம்ம அது வந்து ஸ்ரீ அரவிந்தர் வந்து இந்த லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் படிச்சீங்கன்னா அந்த ஈகோ பத்தி ரொம்ப அழகா எழுதுவார். அதாவது நம்ம போயிடுச்சுன்னா வேற வேற வேஷம் போட்டுட்டு வருவோம், எந்த மாதிரி உண்டா நான் வந்து ரொம்ப இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு அவனை வந்து வேற வேற தோற்றத்தை கொடுக்குமா. அப்புறம் சில நேரம் நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஆடம்பம் நம்ம விட்டு நீங்கிடுச்சுன்னு டிக்ளேர் கூட பண்ணிடுவோம், அதுதான் பெரிய ஆபத்தான விஷயமா போயிடும். அதனால நம்ம வந்து அந்த ஆணவத்திலிருந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது இதுல பாயிண்ட், சரிங்களா. அடுத்தது வந்து எலிமினேட் இட்ஸ். சொல்லுங்க அம்மா. அரவிந்தோ இந்த ஸ்பீடுங்கிறத ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்காரு. நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா பொதுவா ஒரு சீட போட்டேன், ஒரு விதைய போட்டேன், ஒரு செடி வந்ததுங்கிறது உடனடி நிகழ்வா நம்ம யோசிப்போம். அது கிடையாது, அது எங்கேயோ மறைந்திருக்கும், எப்ப வேணா வருங்கிறது வந்து சாய்ச்சலிலையும் இது மாதிரி சில லைன்ஸ் வருது. ஒண்ணு அசுபதி அவரு வந்து தன்னுடைய இன்னமும் தான் முக்கியமான அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கும் போது தனக்குள்ள என்ன தவறுன்னு பார்க்கும்போது தனக்குள்ள இருக்கிற அந்த டிசைர் ஈகோ இதெல்லாம் பிளீடிங் ரூட்ஸோட வெளியில எடுத்து போட்டாரு. நீங்க சொல்றபடி வேறும் வேறடி மனு மாதிரி அந்த அடியிலிருந்து குருதியோட சேர்த்து வெளியில எடுத்து போட்டாரு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு மற்ற நிகழ்வுகளை பத்தி சொல்லும் போது திஸ் வாஸ் த ஸ்பீட் ஃபார் திங்ஸ் டு பி அப்படின்பாரு. இந்த சொன்ன இந்த வார்த்தை பின்னால ஒரு பெரிய விளைவை கொண்டு வந்ததுங்கிற மாதிரி. இப்ப வந்து நான் தப்பா எழுதிட்டேன், அவர் அவுட்வர்ட் ஹாப்பனிங்ஸ் ஹாவ் தேர் சீட் வித்தின் அப்படின்னு சரியான வார்த்தை. அது கேள்விப்பட்டிருப்பீங்க, 52-53 பக்கத்துல வரும் சாவித்திரியில. நம்ம புற நிகழ்ச்சிக்குள்ள உரிய விதை நமக்குள்ளதான் இருக்குங்கிற ஒண்ணு வரும். நம்ம நினைப்போம் வெளியில நல்லது கெட்டது கெட்டது நடந்தா நம்ம எப்படி நினைப்போம், ஆனா அதற்கும் விதை நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. அதுவும் சீடுங்கிற வார்த்தை சீக்ரெட் நாலேஜ்ல வரும், புற நிகழ்ச்சிகளின் விதை நம்முள் இருக்கிறது. புவனேஸ்வரிம்மா நீங்க கை உயர்த்திருக்கீங்க, கேட்கலாம். சார், இந்த ஒரு நாட்டுல வந்து நாட்டினுடைய விஷயத்தையே மாத்தணும், புரட்சியை கொண்டாடணும்னா முதல்ல அந்த லீடர்ஸ் எல்லாம் நினைப்பாங்க முதல்ல இந்த விதைய போட்டுடுவோம் மக்கள் மனசுல, அப்ப அது உடனடியா செயல்படலைனாலும் ஒரு அளவு பரவி புரிஞ்சு அந்த நிகழ்ச்சியை கொண்டாந்து சேர்த்துருங்கிற நம்பிக்கையில அவங்க சொல்லுவாங்க, விதைக்கிறேன் மக்கள் மனசுல விதைக்கணும் விதைக்கணும்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த விதை விதைத்தல்ங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா நமக்கு விதைன்னு சொல்லலாம், அது ஒரு வேற பொருள்ல வரும். அங்க வந்து புரட்சிக்காக சொல்லுவோம், அதுல வந்து சின்னது பெருசுன்னு இல்ல, ஆனா அது அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஆணவத்தோட விதை இருந்தா நம்மள அப்படி பல்கி பெருகி நம்மள வந்து அதாவது மெகலோமேனியான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, என்னாலதான் எல்லாம் ஏன்னா நான் தான் கடவுள், எனக்குள்ளயும் கடவுள் இருக்கும், அப்ப என் மூலமா கடவுள் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இதா பண்ணுவோம். பல விஷயங்கள் அதுல இருக்கு. பிரியாமா நீங்க ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. சார், இப்ப வந்து ஈகோ வேற வேற வேஷத்துல போட்டுட்டு வரும் அப்படின்றதுதான் வந்து த மதர் புக்ல வந்து சட்டஃபியூஜஸ் அந்த சூழ்ச்சிகள் அததான் மீன் பண்றாங்களா சார்? அதுவும் வரலாம், அதுவும் வரலாம். அது எந்த இடத்துல நம்ம பார்த்தா நல்லா போகுது. ஆமா வசந்தாமா, நீங்க பொதுவா முதல் முதல் புக்கு கையில வச்சிருப்பீங்க, அவங்க சொன்ன வார்த்தை எடுக்க முடியுமா? சார், இதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஷேரிங் என்னன்னா, பகவான் வந்து 1906 வரையும் வந்து அந்த நேரடி நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ல இன்வால்மெண்ட நேரடியா காட்டாம இருக்காரு. 1906ல வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லா லாஸ்ட் ஆஃப் லீவ் போட்டுட்டு இதுக்கு வர்றாரு, கல்கட்டா வர்றாரு. ஏன்னா அங்க அந்த வங்க பிரிவினை காரணமா அங்க ஒரு பெரிய அண்டஸ்ட் இருக்கு. அந்த நேரத்துல நம்மளுடைய அந்த விடுதலை கனல நம்ம ரொம்ப இது பண்ணணும், எழுச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப அவரு அந்த வந்தே மாத்திரம் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிக்கப்படுது. அப்ப ஆனா ஒரு மனதுக்குள்ள நினைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டேஞ்சிபிள் ரிசல்ட் கொண்டு வர 30 வருடம் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அந்த விதை காட்டு இந்த சட்டர்ஃபியூஜ்
அது வந்து பேஜ் டூலயே வருது ஆரம்பத்திலேயே. நானே எடுத்துட்டேன், the surrender must be total and cease all the parts of the being. It's not enough that the psyche should respond and the higher mental accept or even the inner vital submit and inner physical consciousness feel the influence. There must be no part of the being, even the most external, anything that makes a reserve, anything that hides behind doubts, confusions and subterfuges, anything that revolts and refuses. இது வந்து ஈகோன்னு நேரடியா சொல்லாம இந்த சரண்டர் அப்படின்னு வந்து அது டிரைவ்டு இது வந்து ரிசல்ட் வந்து ஈகோன்னு சொல்லலாம். நம்ம நம்ம எப்ப சரண்டர் பண்ணாலும் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணாலும் நம்மளோட ஆணவமும் சரண்டர் ஆகுங்கிற பொருள்ல வருமே தவிர, நான் நேரடியா அதுல நீங்க சொன்ன மாதிரி சூழ்ச்சிகள் டவுட்ஸ் சந்தேகங்கள் வரும், குழப்பங்கள் வரும், எனி திங் தட் ரிஃபோ நம்மளை ரிபல் பண்ணும். எதுக்கு நான் நாயே கடவுள் கிட்ட கும்பிடணும், நாயே கடவுளுக்கு அடிப்படையணும், கடவுள் ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற பேச்செல்லாம் நிறைய வரும். பிரியமா அது வந்து டைரக்டா ஈகோ வரல, இன்டைரக்டா இருக்கு. ஓகேங்களா பிரியமா? ஓகே சார், தேங்க் யூ சார். வசந்தம்மா நீங்க சொல்லும் போது இந்த பிரெஞ்சு கிளாஸ் பெல் அடிச்சிருச்சு, நீங்க கடைசியா சொன்னது என் காலை விழுல, எனக்கு அலாம் வச்சதுனால பெல் அடிச்சிருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த டைம்ல வந்தே மாதரம் அந்த இதழோடைய எழுத்துக்கள் எல்லாம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி, முக்கியமா வந்தே மாதரம் சொல்ல அங்க வந்து ஒரு மிக எழுச்சிக்குள்ள ஒரு சொல்லாக்குறாரு வங்காளத்துல. அப்ப அவர் நினைக்கிறாரு இதனுடைய ரியல் பெனிஃபிட் என்னன்னா பூரண சுதந்திரம், அது வர இன்னும் 30 வருடம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்க இந்த வித்து அதை சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒத்து இது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு நம்ம சொல்றதெல்லாம். இப்ப அந்த ஈகோவோட விதை வந்து நெகட்டிவ் தான், அது விஷ விதைன்னு நினைக்கணும். அப்படி நினைச்சோம்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும் சரிங்களா? அந்த இதை மட்டும் முடிச்சதும் பிரசன்ஸ் அது இருக்கிறத வந்து நம்ம எலிமினேட் பண்ணும், இட்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் அது தாக்கத்தை நம்ம கிட்ட இருந்து இது பண்ணும். அது இருக்கிறதெல்லாம் அப்பட்டமா தெரியும், அதோட இன்ஃபுளுயன்ஸும் நமக்கு நல்லா தெரியும். அதான் சொல்லணும், உலகம் பிறந்தது எனக்காகன்னு சொல்றதும் உச்சக்கட்ட ஈகோன்னு சொல்லலாம். அது நான் எனக்காக தான் பிறந்திருக்குன்னு சொல்லும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம இப்ப பிரெஞ்சு வகுப்புக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அஞ்சனா அம்மா நீங்க வந்து அந்த ப்ரேயர் எல்லாம் போடலாம். இருக்கும் 6:53 ஆயிடுச்சு. ஸ்டாப் ரெக்கார்டிங்.